சனியை முடிச்சோம், சனி கிரகத்துக்கு போறக்கு ஐடியா பண்ணலாம். வாங்க 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 வணக்கம் அண்ணே, வணக்கம் உட்காருங்கப்பா, உட்காருங்க. அப்புறம் போனதாரு என்னாச்சு பண்ணுத்துல? 23ஆம் தேதி வீட்டை காலி பண்ணி கொடுத்துருவாங்க. சரி, 24ஆம் தேதி நிறைஞ்ச அமாவாசை, அன்னைக்கே ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போய் முடிச்சிருவோம். முடிச்சிடலாம். ஆமா, உங்க பார்ட்டி சொன்னபடி அந்த 2% கமிஷன் கொடுத்துருவாங்களே. என்னப்பா இது, அந்த 2% கண்டிப்பா கொடுத்துருவாங்க. அது போதும், அந்த பார்ட்டிக்கு 1% கொடுத்துருவாங்க. ஆமாண்ணே, 1% கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அப்ப ரெண்டையும் சேர்த்துலாம் 30,000 பங்கு போட்டுக்கலாம். 3 வரும், அதெல்லாம் கரெக்டா பங்கு போட்டுக்கலாம். உங்க பார்ட்டிய ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் கூட்டு வர வேண்டியது உங்க பொறுப்பு. என் பொறுப்பா? அப்ப நான் கிளம்புறேன். அண்ணா வரேண்ணா, வாங்கப்பா வாங்கப்பா. இப்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமே, அதுதான் 30,000 கமிஷனை சொலையா வாங்க போறிய. எனக்கு சந்தோஷமா தான் இருக்குது, உனக்கு சந்தோஷமா இல்லையே. மத்தவங்க சம்பாதிக்கிறது உனக்கு பொறுக்காதே, அடி வைத்திருந்து 10 இல்ல. என்னங்க, நான் போய் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கல, நீங்க எங்கயாவது கேட்டு பாத்தீங்களா? மண்டபத்துக்கும் சொல்லியாச்சு, ஐயருக்கும் சொல்லியாச்சு. பெத்த பொண்ணுக்கு இது கூட செய்யலனா ஊர்ல கேவலமா பேசுவாங்க. நாம பெத்த பொண்ணுக்கு நாம தான் செய்யணும், வேற யாராவது செய்வாங்க? சொல்லிட்டீல, நான் ரெடி பண்றேன். போ போடி, என்னத்த செய்ய போறீங்க? போங்க. வகையா மாட்டிக்கிட்டா. என்ன குழப்பத்தில் இருக்க? ஒண்ணு இல்ல, என் பொண்ணுக்கு மஞ்சள் நீராட்டு வச்சிருக்குதுன்னு என் பொண்ணாட்டி வந்து சொல்லிட்டு போறா. அதுக்கு இது அரேஞ்ச் பண்ணணும், அதை அரேஞ்ச் பண்ணணும் சொல்லிட்டு போறா. குழப்பம் இருக்கு. ஆட, உனக்கு தான் கமிஷன் 30,000 வரப்போகுது இல்ல, அப்புறம் ஏன் கவலைப்படுற? 30,000 24ஆம் தேதி வரும்பியா, 18ஆம் தேதி மஞ்சள் நீராட்டு வச்சிருக்கு, அதுக்கு என்ன பண்ணுறது? மாட்டிக்கிட்டான். இங்க பாரு, உனக்கு எவ்வளவு பணம் வேணுமோ என்கிட்ட வாங்கிக்க, நீ 24ஆம் தேதி திருப்பி கொடுத்தா போதும். நான் மாட்டிக்கிறேன். என்ன யோசிக்கிற? ஓஹோ, அடுத்தவங்கிட்ட கடன் வாங்க கூடாதுங்கிற உன் கொள்கை காத்துல பறந்துடுமேனு தயங்குறியா? ஏப்பா, ஆபத்து சமயத்துல உனக்கு நான் உதவலனா அப்புறம் நானெல்லாம் ஒரு மனுஷனா? இல்ல உயிரோடு இருந்தது என்ன பிரயோஜனம்? ஓஹோ, வட்டி கொடுக்கணும்னு யோசனை பண்றியா? எனக்கு வட்டியும் வேணாம், குட்டியும் வேணாம், ஆனா ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? வர 24ஆம் தேதி சாயந்தரத்துக்குள்ள பணத்தை திருப்பி கொடுத்துடணும். அப்படி கொடுக்கலன்னா உன் உடம்புல இருந்து 1/4 கிலோ சதையை வெட்டி எடுத்துருவேன். சம்மதமா? அட, இது சிரிக்கிறக்காக சொல்லப்பா, சீரியஸா தான் சொல்றேன். டே மணி, அந்த பத்திரத்தை எடுத்து கையெழுத்து வாங்க. இந்தாங்கண்ணே, 24ஆம் தேதி உங்களுக்கு பணம் வந்துடும்ல, யோசிக்காம முதலாளிட்ட பணத்தை வாங்கிட்டு போய் ஆக வேண்டிய பாருங்க. பயப்படா, கையெழுத்த போடுங்க, நான் பாத்துக்கலாம். எப்படியோ உன் பக்கத்துல நானும் காசு எடுக்க வந்து காசு கொடுக்குறேன். கொடுங்க. இந்த ஐயா, இந்தாடா பணத்தை கொடு. அப்படிங்கண்ணே, ரொம்ப நன்றி. நான் போய் ஆக வேண்டிய வேலையை பாக்குறப்பா. பத்துமாப்பா, நீங்க யோசிக்காம போய் ஆக வேண்டிய பாருங்க, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். டேய் மணி, நீ தான் பத்திரம் எழுதுறதுல கெட்டிக்காரனாச்சே, அந்த சேனாதிபதிய சிக்க வைக்கிற மாதிரி எழுதுறா. ஓ அப்படியா, எழுதுறேன், நல்லாவே எழுதுறேன். எழுது. டேய் ஜிஞ்சா மணி, அவனோட 1/4 கிலோ சதையை வெட்டி எடுக்கிறது உறுதிடா. ஆட்டது தயாரிட்டீங்க போல இருக்கு. ஏன்பா முத்தியா, எல்லா விஷயத்தையும் உன்னுடாம சொல்லுவே, இந்த அம்பக்கரத்தூர் போயிட்டு வந்த ஒரு விஷயமும் சொல்லல. வைகாசி மாசம் 19ஆம் தேதி ப்ரோக்ராம் போகணும். ப்ரோக்ராம் கிடைச்சது சந்தோஷமான விஷயம் தானே, அது ஏன் சலிப்பா சொல்ற? ப்ரோக்ராம் கிடைச்சது ரொம்ப சந்தோஷம் தானே, ஆனா அந்த ஊர் ஜனங்களை நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு. அட்வான்ஸ் பணத்தை கூட மனசு கஷ்டத்தோட தான் வாங்கினேன். அட்வான்ஸ் வாங்கினதும் சந்தோஷமான விஷயம் தானே, இதுல என்ன கஷ்டம் புரியலையே? அந்த ஊர்க்காரங்க பொட்டாசி ஐப்பசியில பெயர மழையை நம்பிதான் நடவு வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க. மழை பெய்யல, விவசாயம் பாழா போச்சு, அவங்களுக்கு குடிக்க கூட தண்ணி இல்ல. அந்த ஊர்ல இருக்கிற பொண்ணுங்களாம் குடத்தை எடுத்துட்டு தண்ணிக்காக பக்கத்து ஊருக்கு போறாங்க. ஆம்பளைங்க எல்லாம் விவசாயம் வேலை பார்க்க முடியாம நெடுங்காட்டில் இருக்கிற பஞ்சு மில்லுக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கிறாங்கண்ணே. அந்த ஊர்ல நாம போய் எப்படி சந்தோஷமா கரையாட முடியும்? அதை தான் சொல்ல வந்தேன். ஊருக்காரங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க. காளியாத்தாளுக்கு கடா வெட்டி ஒரு படையில போட்டு பூஜை பண்ண போறாங்களாம். பூஜை முடிஞ்சதும் மழை வருங்கிறது அவங்களோட நம்பிக்கை அதானே? ஆ ஆமாண்ணே. முத்தையா, நீ காலில் கட்டி ஆடுற சலங்க சத்தத்துல இடி இடிக்கும். நீ வேணா பாரு, நீ ஆடுற ஆட்டத்துல மழை கொட்டோ கொட்டுன்னு கொட்டும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சேனாபதி, இன்னைக்கு தேதி 24, நீ எனக்கு பணம் கொடுக்க வேண்டிய நாள். ஏன்டா ஆடு சலைக்கு பறக்கிற மாதிரி பறக்கிற? பணம் மனம் அலையாதடா. உனக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக சொன்னேன். உன் புத்தி எனக்கு தெரியாதாடா. இன்னைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சோடனே கமிஷன் காசை வாங்கிட்டு வந்து உன் மூஞ்சில தூக்கி எறிகிறடா. இந்த சந்தர்ப்பத்தை விட்டோம், அப்புறம் இவன் திமிர அடக்கவே முடியாது. சூனாப்பாடா, உன் போனை கொடுறான். ஏன், அங்கே ஃபோன் இருக்குல்ல, காசு போட்டு பேச. அடே, உன் ஃபோனில் பேசுகிற ராசியப்பா, அதனால தான் கேட்டேன். இப்படி ராசின்னு சொல்லியே ஓசியில் கிண்டிடுவிய. அழுக்கு மூட்டை கண்டன பேச. அடோ, நான் சேனாதிபதி பேசுகிறேன். ஆமாம் சார், நான் தான் சேனாதிபதி. அரை மணி நேரத்தில் பார்ட்டியோட நாங்கள் வந்துடுறோம் சார், நீங்கள் வெயிட் பண்ணுங்க. அம்மா, நாம அங்க மீட் பண்ணலாம். என்ன சார்? ஐயோ, நாங்க அங்க வந்துருவோம் சார். சரி சார், சரி 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 சார்.
என்னப்பா போன் வச்சிருக்கற? முதல்ல போன் வாத்து. அடுக்கு மூட்டிக்கலாம் போன். முதல்ல கடைய மாத்துறேன். முதல்ல உன்னை மாத்துறேன். டேய் சிஞ்சாமணி. என்ன விஷயம்? போய் போண்டா டீ சாப்பிட்டு வா. அட என்னடா? நீ நினைக்கிறது நடக்காதடி. எனக்கே என்ன நம்பர்ல பேசி இருக்கான்? 9 4 4 4 1 0 1 7 4 2. சரவதி நீ மாத்துறடா. சேனாதிபதி சொல்லி நீங்க வாங்க போறீங்களே ஒரு இடம், அதுல நிறைய பேய் பிசாசு இருக்கு. என்னது பிசாசா? ஆமாங்க, ஏற்கனவே வேலை பேசின ரெண்டு பேருக்கு பேய் அடிச்சு நாக்கு தொங்கி செத்து போயிட்டாங்க. நான் சொல்றதையும் மீறி நீங்க அந்த இடத்த வாங்கினீங்கன்னா அப்புறம் உங்க நாக்கும் தொங்கிடும், உங்களுக்கும் சங்குதான். யோசனை பண்ணிக்கங்க. யோ, பேய் பிசாசு இருக்கிற வீட்டை ஏமாத்தி எங்க தலையில கட்ட பாக்குறியா? நல்ல ஆளியா நீ? வாங்க சார் போலாம். அதெல்லாம் நம்பாதீங்க சார். சேனாதிபதி நீ அதோ கதையடா. ஏண்டா, 6 மாசமா போராடியும் இந்த இடத்த விக்க முடியலையே. ஆளாளுக்கு கடவாங்கி வச்சிருக்க மாடா, என்ன பண்றதுன்னு தெரியலையே. இப்ப கடங்கால பரவலுக்கு என்ன பதில் சொல்றா? சார், கொஞ்சம் முன்னபின்ன முடிச்சுக்கலாம் சார். சார், பால் கரெக்டா ஊத்துங்க. ஆரப்படி பால்ல ஆரப்படி தண்ணி ஊத்துறீங்க. வாங்க ஐயா நீங்க. ஏய் சூலா பாடா, பணத்தை வாங்கணும்னு முதல்ல முகத்துல வந்து எரியல. நான் சேரா பாடா இல்லடா, பாத்துக்கடா. அதையும் நான் பார்க்கத்தானே போறேன். என்ன வர சொல்லிட்டு நீங்க பேசாம இருந்தே அப்படி? சிவனாண்டி, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காத. ஊர்ல சில பேரு என் புருஷனையும் பச்சம்மாவையும் சேர்த்து வச்சு தப்பா பேசுறாங்க. அதை கேட்கும் போது என் மனசு தாங்கல. ஊர்ல சொல்றத நம்பர் தான் நம்பாம இருக்கிறதானு நான் இப்ப ரெண்டாம் கட்ட நிலைமையில இருக்கேன். நான் என்ன செய்யணும்? பச்சம்மாவ நீ கூட்டிட்டு போயிடு. எங்கேயாவது ப்ரோக்ராம் இருந்தா அவ வந்து ஆடிட்டு போகட்டும். இத பத்தி உன் அம்மா கிட்ட எதுவும் சொல்லிடாத. என்னதான் தப்பா நினைப்பாங்க. நான் சொல்றது சரியா படுதா? சொல்லி 20,000 ரூபாய் கடன் வாங்கினாருங்க. இதுவரையிலும் தரல. எனக்கு உடனே பணம் வேணும். ஏம்பா சேனாதிபதி, பணம் இருந்தா கொடுத்துரு. பணம் கொண்டு வரலீங்க? எப்ப கொண்டு வருவே? அதெல்லாம் முடியாது. சொன்னா சொன்னபடி நடக்கணும். எனக்கு உடனே பணம் வந்தாகணும். நான் பணம் கொண்டு வந்து குடுக்கறேன்னு சொன்னது உண்மைதானுங்க. அந்த வீட்டை விட்டா கமிஷன் கொண்டு வந்து குடுக்கறாங்க. ஆனா எவ்வளவு ஒரு பேமானி அந்த வீட்டுல பேய் இருக்குது பெசாது இருக்குது சொல்லி அந்த வீட்டை விக்க விடாம பண்ணிட்டானுங்க. எப்படியாவது அந்த வீட்டை வித்து கமிஷன் கொண்டு வந்து கொடுத்துருங்க. அது வரைக்கும் சார் கொஞ்சம் பொறுமையா இருக்க சொல்லுங்க சார். அதான் ஒரு வாரத்துல பணத்தை திருப்பி தந்துருவேன் சொல்றாங்கல்ல, கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்கப்பா. விட்டு கொடுத்து போங்க. அந்த கதையெல்லாம் இங்க நடக்காது. மனுஷன் அப்புறம் தான் கை சுத்தம் வாய் சுத்தம் ரொம்ப முக்கியம். இப்ப என்ன பண்ணணுங்கிற? என் மாமனுக்கு இந்த பத்திரத்துல எழுதினபடி பணத்தை கொடுக்காட்டி இவர் உடம்புல இருந்து கால் கிலோ சதைய வெட்டி எடுக்கிறது. விளையாட்டா சொன்னதுக்கே சீரியஸா எடுத்து பேசுறானே. நான் பணத்தை கொடுத்துருவேன் நீயாவது கொஞ்சம் எடுத்து சொல்லப்பா. அவர் தான் பணம் தரேன்னு சொல்றாருப்பா, கொஞ்சம் டைம் தான் கூட. என் மாமனுக்கு பணம் முக்கியம் இல்ல, மனுஷன் அப்புறம் தான் மான ரோசம். பணம் வாங்கினான்னு எழுதி கொடுத்தபடி இவர் உடம்புல இருந்து கால் குள்ள சதைய வெட்டி உங்க மாமன் எங்கிட்ட விளையாட்டா கையெழுத்து வாங்கினதுக்கு என் சதையை வெட்டுவேன் வெட்டி வேணும் சொல்றீங்க? நியாயமாடா? சிக்கலான பிரச்சனையா இருக்கு. விடா கண்டன் குடா கண்டனா இருக்காங்க. ஏப்பா அந்த பத்திரத்தை கொடு, என்ன நிலைக்கு பாப்போம். இந்த அவங்க படிச்சு பாருங்க. பத்திரத்தை நல்லா படிங்க, ஏன்னா இவங்க ஏமாத்துக்காங்க. குறும்பூரை சேர்ந்த சேனாதிபதி ஆகிய நான் சூனாப்பானாவிடம் இருந்து சொந்த செலவுக்காக ₹20,000 கடனாக வாங்கியிருக்கிறேன். மேற்படி கடனுக்கு வட்டி கிடையாது, ஆனால் அவர் விதிக்கும் நிபந்தனைக்கு கட்டுப்படுவதாக உறுதியளிக்கிறேன். 24ஆம் தேதி நான் வாங்கிய பணத்தை திருப்பி தருவேன். தரத்தவரினால் ஊர் பெரியவர்கள் முன்னிலையில் கால் கிலோ சதையை மட்டும் வெட்டி எடுத்துக்கொள்ள என் முழு மனதுடன் சம்மதிக்கிறேன். சேனாதிபதி பணத்தை வாங்கும் போது எதையும் யோசிக்காம கையெழுத்து போடுறது, அப்புறம் ஐயோ அம்மா இப்ப நீ அலற போறியா இல்லையான்னு பாரு. போது நீயா சேனாதிபதியான்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரியும். வெட்டு வெட்டு பாக்கலோ சரிய மட்டும் வெட்டு மாப்பிள்ளை வெட்டு 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 என்ன முத்தையா,
நீயும் கரெக்ட்னு சொல்ற. நீங்க தான அப்படி எழுதி வாங்குறீங்க. ரத்தம் வராம சதை மட்டும் எப்படி வெட்றதே? தெரியாது. நீ ரத்தத்தோட வெட்டி எடுப்பேன் எழுதலியே. ஐயோ, என் மாமன் கிட்ட நிலவாத போல இருக்கே. இங்க கையில காலில எடுத்துக்கோ. கால் கீழ அரைக்கிற எடுத்துக்கோ. வெட்றா. நீ வெட்றா. கொள்ளு. சரவேதி. ஊ நாதம் பிடிச்ச சதை எனக்கு வேண்டாம். நீ பணம் கொடுத்தா போதும். எப்ப முடியுமா அப்ப கொடு. நீயும் உன் பத்திரமும். ஐயோ சதையை வெட்ட முடியாம போச்சே, சதையை வெட்ட முடியாம போச்சே, போச்சே, கத்திக்கு வலி இல்லாம போச்சே. போட போட போலாம். எல்லாரும் சேர்ந்து என்ன கவுத்துட்டாங்களே. எல்லாரும் சேர்ந்து கவுக்கல, உன்ன நீயே கவுத்துக்கிட்ட. முடிஞ்ச பாரு. பக்கத்திலேயே இருக்கிற முத்தையா வாசனையா இருக்கணும்னு உன் அக்கா மக செண்டு வாங்கி கொடுத்துருக்கா. கச்சேமாவ நீ கூட்டிட்டு போயிடு. தேடி வரணும். சரமர் என்ன எதுவும் கேட்காதீங்க, நான் இங்கே இருக்கேன். வயசுக்கு வந்த பொண்ணு புருஷன் பொண்டாட்டி குழந்தைன்னு இருக்கிற இடத்துல எத்தனை நாளைக்கு தங்குறது? அட, சின்ன பொண்ணா இருந்தா பரவாயில்ல, பொம்பளைங்க பார்த்தாலே பொறாமப்படக்கூடிய அளவுக்கு இருக்கும்போது ஆம்பளைங்க பார்த்தா? பொண்ணுன்னு இருந்தா நாலு பேர் நல்ல விதமா தான் சொல்லணும். அலமேல நீ பேசாம இரு. நான் பேசாம இருந்ததுனால தான் என் தங்கச்சிய நீ வச்சிருக்க. இங்க வந்து எதை பேசுற? யோ, பொத்திட்டீயா? உங்க பஞ்சாயத்து அப்புறமா வச்சுக்கலாம். பச்சையம்மா, நான் சொல்ற கவனமா கேளு. உன் மாமன் கூட போறதான் எனக்கு சரியா படுது. ஏன்னா உன் மாமன் தான் உனக்கு கடிக்க போறேன். அதுக்காக தான் நான் பயப்படுறேன். முத்தியா, எதுக்கும் இந்த பொண்ணோட பாட்டி கிட்ட ஒரு வார்த்தை போன் போட்டு கேட்டுறேன். போனை நீ மட்டும் கேட்டு பிரயோஜனம் இல்ல. சத்தம் வர்றதுக்கு ஒரு பட்டன் இருக்க, அதை அமைக்கி விடு. எல்லாரும் கேட்கட்டும். ஹலோ அம்மா, உங்களுக்கு போன் வந்திருக்கு. யார்கிட்ட இருந்து? முத்தியா கிட்ட இருந்து போன் வந்துருமா? முத்தியா கிட்ட இருந்தா? ஆமா மேடம். ஹலோ முத்தையா தம்பியா, என்ன விஷயம்? அம்மா, பச்சையம்மாவை கூட்டு போவ, சவுனாண்டி வந்திருக்கான், அவனோட அனுப்பி வைக்கவா. அனுப்பாதப்பா, அனுப்பாத. அந்த பையன் அந்த பொண்ணை வச்சு காட்ட அழிச்சவனை காவு கொண்டு போவாதோ, மரத்த முடிச்சவனை மண் மூடி போவாதோன்னு பாட வச்சிருவாப்பா அந்த பையன். அனுப்பாதப்பா, உன் வீட்லயே பத்திரமா வச்சுக்கப்பா. உங்க அம்மாவே இந்த பொண்ண உன் கூட அனுப்பிவிடாங்க. ஒழுங்கு மரியாதை உருப்பிச்சாரு. போறேன். இல்ல, ஆட்டுக்குட்டியும் இல்ல, மார்க்கெட்டுக்கு போன ரெண்டு மூணு டிசைன்ல வளையல் வாங்கிட்டு வந்தேன். உனக்கு பிடிச்ச கலர் நீ எடுத்துக்கோ, மிச்சத்தை கூட காமாட்சிகிட்ட கொடுத்துறேன். இதுவே நல்லா இருக்குண்ணே, இதையே நான் போட்டுக்கிறேன். போட்டுக்கோ. ரொம்ப நல்லா இருக்கு. சரி, நான் வரேன். என்ன பச்சையம்மா, முகத்துல ஒரு பரவசம் தெரியுது. வளையல் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. முத்தையாண்ட வாங்கி கொடுத்தாங்க. கலர் பார்த்து வாங்குறதுல முத்தையாண்ட மாதிரி ஆகாது. போயிட்டு வரேன். என்ன அண்ணன் புராணம் தான் பாடுற. ஊரை ஏமாத்தலாம், நான் ஏமாறுவனா? இங்க பாரு, பாரு பாரு. என்னடி காமாட்சி, கையில என்ன புது வளையலா? இப்பதான் வாங்கிட்டு வந்தாரு. அதான் எனக்கு தெரியுமே, அங்க கொடுத்தது போக மிச்ச மீதியா உன்கிட்ட கொடுத்துருக்கான். எங்க கொடுத்தது போக?
நீ எப்பவுமே குழப்பத்திலேயே இரு. ஒரு தெளிவான முடிவுக்கு வராத. அங்க பச்சையம்மா கையில பாரு, பழ பழங்குது.